రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమత్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యోనిత్యమచ్యుత పటాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహరస్తరితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోశ్చరైక సింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపత్యే. మాతాపితా యువదయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్వగులాభిరామం శ్రీమత్తరంగ్రీగళం ప్రణమామి మూర్ధనాం. భూతం సరశ్చ మహదాఖ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాఖాన్ భక్తాంగ్రీరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమన్నూతన రంగనాథ యతిరాడ్ అబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణార్య యతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీజయమినం భక్తి ఆశ్రయామో గురుం. నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం. నీలాతుంగ స్తనగిరి తటే సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశత శిర సిద్ధమధ్యః భయంతి స్వోచ్చిష్టాయాం సజన గలిత్యం యాపలాత్ కృత్య భుంక్తే గోదాతస్యై నమహిదమిదం భూయయే వాస్తు భూయహం. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. శ్రీ విష్ణు చిత్త కులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కమల కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. ఆదిమడై కన్నా ఒండ్రు నీ కై కరవేల్ ఆయుల్ పుక్కు ముగర్ందు కొడార్తేరి ఊరి ముదల్ వన్ ఉరువం పోల్ మై కరుత్తు ఆళియన్ తోలుడయ పద్మనాభయ్యల్ ஆழிபோல் மின்னி வலம் புரிபோல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். சர்வேபியா நமஸ்காரம். ரொம்ப அழகான பாசுரம் இன்னைக்கு. நாம் மார்கழி மாதம் நாலாவது பாசுரம், அந்தர்யாமி சுரூபத்தை சொல்லக்கூடிய பாசுரம். ஏற்கனவே விஜயாபிச்சா போல முதல் ஐந்து பாசுரங்கள் பகவானுடைய ஐந்து நிலைகளை வர்ணிக்கிறதா இருக்கு. அதுல இன்னைக்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல்னு எம்பெருமானுடைய அந்தர்யாமி சுரூபத்தை நாச்சியார் நமக்கெல்லாம் கொடுக்கிறார். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல், மழை பெய்யறதுக்கான மழை பெய்யறதுக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஓ பர்ஜன்ய தேவத்தையே நீ ஒன்று கைக்கரவில் எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல் நீ எங்களுக்கு மழையை பொழிய வைக்கணும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி, ஆழியுள் புக்கு முகர்ந்து வெறும மேலாக்க இருக்க ஜலத்தை எடுத்துட்டு நீ மழையை பொழிய வைக்காத, ஆழ்கடல்ல போய் உள்ள புகுந்து அதுல இருக்கக்கூடிய நீரையெல்லாம் வாங்கி கொண்டு கொடு ஆர்த்தி ஏறி ரொம்ப சத்தமாக எங்களுக்கு நீங்க மழையை பொழிய வைக்கணும்னு சொல்றா. அதோ எப்படி பொழிய வைக்கணும், எப்படி நீ மேகம் இருக்கணும் அப்படின்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, வெள்ளையா மேகம் இருக்கக்கூடாது, ரொம்ப கருப்பான மேகமா இருக்கணும். அதோ எந்த மாதிரி கருப்பு அப்படின்னா அந்த நீல மேகம் சியாமலன் இருக்கான் பாருங்க அந்த மாதிரி ஒரு மேகமா இருக்கணும் நீ அப்படின்னு சொல்றா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். அதுவும் சாதாரணமாக நீங்க மழையை பொழிய வேண்டாம், அவனுடைய திருமேனி போல உங்களுக்கு ஒரு கருப்பு நிறம் வரணும். அதுவும் பாழியன் தோல், அவனுடைய தோல் எப்படி பலமாக இருக்குமோ பருத்தும் அழகாக இருக்குமோ
அந்த மாதிரி நீங்க இருக்கணும் பார்க்கறதுக்கு. மேகங்கள் பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அந்த சக்கராயுதம் போலவும் சக்கராயுதம் போல மின்னலும் எப்படி மின்னல் மின்றதோ அது அது மாதிரி சொல்றான். சக்கராயுதம் போல மின்னணும் வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அனுபவம் பாஞ்சஜன்யத்தை போல பெருமாள் திருக்கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்துக்கு எப்படி ஒரு மகிமை இருக்கோ அத மாதிரி பாஞ்சஜன்யத்தை போல நின்று அதிர்ந்து தாழாதே எந்த விதமான சோம்பேறித்தனம் ஆலசியமும் இல்லாமல் சாருங்க முறைத்த சரமதை போல் அந்த சாருங்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சரங்கள்லாம் எப்படி வருமோ அம்புல இருந்து அந்த மாதிரி வாழ உலகினில் பெய்தாய். நாங்கள் எல்லாம் இந்த பாவை நோன்புக்காக கிருஷ்ணனை அடையணும்ன்றதுக்காக இந்த நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு நீ மழையை பொழிய வைக்கணும், அந்த மழை இப்படியெல்லாம் பொழியணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்ஜன்ய தேவதைக்கு இது மூலமாக ஆயுர் திருமியோடு சேர்ந்து ஆண்டால் கட்டளையிடுறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இது இந்த பாசுரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். மூணாவது பாசுரத்துல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்ன ஆண்டாள் மும்மாறி பெய்யணும்னு சொன்னான். அந்த மும்மாறி பெய்யணும்ன்றது எப்படி பெய்யணும்னு சொல்றாள் இந்த பாசுரத்தினால. அதுவும் இந்த பாசுரத்துல கோபஸ்திரீகள் மழைக்கு காரணமான அந்த பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு இப்படித்தான் பொழிய வேணும்னு ஆஜ்ஞாபிக்கிறா. சரி, இவாள் ஆயர் கிருமிகள் இல்லையா, எப்படி முதல்ல சொல்லிக்கும் பொழுது எப்படி சொல்லிக்கிறா, இடக்கை வழக்கை கூட தெரியாத ஆயர் கிருமிகள் இவா எப்படி அவருக்கு பர்ஜன்ய தேவதைக்கு போய் கட்டளை இட முடியும், இப்படித்தான் பொழியணும் அப்படித்தான் பொழியணும்னு கட்டளை இட முடியுமா அப்படின்னா, பாகவதா பரம பாகவதால் இடத்துல சகல தேவதைகளும் கை கட்டிண்டு நின்று அவ சொல்ற வேலைகள் எல்லாம் செய்வாளாம். ஏன்னா கைங்கரியம் பண்ணுவாளாம், இதுதானே கைங்கரியம், அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணுமா. அந்த கைங்கரியம் பண்றதுக்காக அவளே வராளாம், பர்ஜன்ய தேவத்தையே வராளாம். பர்ஜன்ய தேவத்தை இறங்கி வந்து இவாளுடைய மனசுல நமக்கு இடம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இவா முன்னாடி வந்து நின்று நான் என்ன பண்ணணும், நான் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு கேக்குறாராம். கைங்கரியம்னு என்ன, கிம் கரசிய இதம் கைங்கரியம், என்ன பண்ணணும், கிம் கரவாணி கிம் கரவாணின்னு கேட்டு பண்ணணுமா, அதுதான் கைங்கரியம். இதை ஒருத்தர் பண்ணுன்னு சொல்லி பண்றதுக்கு பேர் கைங்கரியம் இல்லை, நாமளே போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சேர்த்து கேட்டு பண்ணால் அதுக்கு பேர் கைங்கரியம்னு சொல்லுவார். அப்படி இந்த மேகங்கள் இந்த ஆயர்பாடி சிறுமியர்களுக்கு முன்னாடி இருந்து கொண்டு நின்று கொண்டு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்கறதா மறுபடியும் மறுபடியும் இந்த மேகங்கள்லாம். அப்படி பெண்களுக்கு எப்பவுமே மழையில விருப்பம் இருக்கும், இது மேகங்களுக்கு தெரியும். ஆனா நாமளா போய் பெய்யறதை காட்டிலும் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு அதன் மூலமாக பெஞ்சா நமக்கு அவளுக்கு என்ன அபேட்சிதம்ன்றதை கேட்டு அதன் மூலமா நாம மழைய பொழிய வச்சா நமக்கு ஒரு ஏற்றம் ஏற்படும். இதனால பகவான் நம்மளை குளிர்ந்து கடாட்சிப்பார் அப்படின்றது தேவதைகளுடைய ஒரு எண்ணம். எங்க தெரியறது அப்படின்னா, பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய அவதாரிக்கையை சாதிக்கிறப்போ சொல்றாரு. அவர் சாதிக்கிறப்போ விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் மாங்கல்ய ஸ்தோகத்தினுடைய ஸ்லோகத்தையும் எடுத்து சாதிக்கிறார். திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதா நச்சந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரயா யத்கீர்த்தனாத் சோ அத்புத ரூபகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. இந்த தைத்திய குணம்ன்றது ஒரு அஜ்ஞானம். ஆகாரத்தினால நம்ம கிட்ட தைத்திய குணம் வந்துடுறது. ஆகாரத்தினால தைத்திய குணம் எப்படி வரும்னா, ஆகார சுத்தவு சத்துவசுத்திஹி சத்துவசுத்தவு துருமா சத்துவசுத்தே துருவா ஸ்மிருதிஹின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்திருக்கார் பாஷ்யகாரர். ஆகார சுத்தி இருந்தால்தான் நமக்கு சத்துவசுத்தியானது ஏற்படும். அப்படி ஆகாரத்தினால நம்ம கிட்ட தைத்திய குணமானது, அதுவும் சாதாரணமா நெருக்கடி வராதான், ரொம்ப விஜிருபித்து வருமா. விஜிருபித்து வரும்னா நம்மளால சகிச்சுக்கவே முடியாத அளவுக்கு வருமா இல்லையா. நாம இதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய சரணாரவிந்தங்களை பற்றிண்டால் இந்த கெட்ட குணமானது ஓடியே போயிடும் இல்லையா. அதுவும் ஆசுர பிரவருத்திகள்லாம் இருக்கா பாருங்க, அவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமயே ஓடி போயிடுவாளாம். அதுதான் இங்க திரவந்தி தைத்யாகான்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்துல. சரி, பகவான இடத்துல சரணாகதி பண்ணிண்டா இது மட்டுமா நடக்கும் அப்படின்னா, தேவதைகள்லாம் நம்ம மாத்து வாசல்ல வந்து நிற்பாளாம்,
நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்பாளாம். பிரணமந்தி தேவதாக நம்மளை வணங்கி நம்ம முன்னாடி நின்று கேட்பாளா, நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்படி எல்லா தேவதையும் நம்ம ஒரு யஜ்யம் பண்றோம், அந்த யஜ்யத்தினால சந்தோஷிக்கப்படக்கூடியவர் யாரு, எல்லா தேவதைகளும். சாமானிய கோரிக்கையோடு யஜ்யம் பண்ணால் அந்த தேவதைகளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும் இல்லையா. சூரியனை சூரியோ தேவதா அப்படின்னும் போது சூரியனை ஆராதிக்கிறோம் இல்லையா. சூரியன் யஜ்ய பலனை கொடுக்குறான், அவன் எங்க இருந்து பலனை கொடுக்குறான், சூரியனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வதா இருக்கக்கூடிய அந்த பகவத் கடாட்சத்தினால கொடுக்குறான் இல்லையா. சூரியன்றது ஒரு தேவதை, நம்ம காட்டிலும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் அவர், அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்ம அனுகிரகிக்கக்கூடிய சக்தி சூரியனுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தால் பகவானிடத்துல இருந்தா கிடைக்கிறது. பகவான் அவனுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவன் பிரதி தினம் நமக்கு நல்லது பண்ற மாதிரி பலனை கொடுக்குறான் இல்லையா. யஜ்ய நாம ஒரு யாகம் பண்றோம், அந்த யஜ்யத்தினால சூரியன் மாத்திரம் திருப்தி படுறதில்லை, சூரியனுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் தானே திருப்தி அடையறான். அந்த ஞானம் நமக்கு வேணும். இந்திரன் மாம் உபாசுவன்னு சொல்றான், சீபாஷத்துல இருக்கிறா இந்திரன் மாம் உபாசு அப்படின்றான். மாம் உபாசுவனா தன்னை உபாசிக்கணும்னு அவன் சொல்லல, தனக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பரமாத்மா உபாசிக்கணும்னு சொல்றதா நம்ம சம்பிரதாயத்துல அர்த்தம் வர்ணனம் பண்ணிருக்கா. இத ஒரு ரகசியத்திரை சார்ந்து சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். ஒரு ராஜகுமாரனுக்கு சேவகன் வந்து ஒரு உபசாரம் பண்றான், ராஜகுமாரன் மேல அவன் பன்னீர் தெளிக்கிறான், சந்தனத்தை எடுத்து அவன் வஸ்திரத்து மேல பூசுறான், ராஜகுமாரனுக்கு உள்ள ஒரு அங்கி, அதற்கு மேல ஒரு அங்கி, அதற்கு மேல பீதாம்பரம், அதற்கு மேல முத்தால் இழைக்கப்பட்ட அங்கி, ஒரு முத்தாங்கி போட்டு ஒரு மேல போட்டு இருக்கான் ஒரு வஸ்திரத்தை. சேவகன் அதுக்கு மேல மறுபடியும் சந்தனம் பன்னீர் எல்லாம் தெளிக்கிறான், சந்தனம் பன்னீர் பட்டதுனால மேல போட்டு கொண்ட அந்த அங்கி சந்தோஷப்படுறது இல்லையே, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே சந்தோஷப்படுறது. அதே மாதிரி நாம தான் என்னதான் தேவதைகளை குறிச்சு உபாசனம் பண்ணாலும், தேவதைகளை சூரியோ தேவதா இந்திராய சுவாகான்னு சொன்னாலும், ராஜகுமாரன் போலயே ராஜகுமாரனுக்கு மேல தெளிக்கப்பட்ட ஒரு சந்தனத்தை போலவே உள்ள இருக்க ராஜகுமாரனுடைய மேல போட்டு அந்த வஸ்திரம் சந்தோஷப்படாத மாதிரியே அவன் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சந்தோஷப்படுற போல, இந்திரனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி சுரூபமா இருக்கக்கூடிய பரபிரம்மன் தான் சகல விதமான சந்தோஷத்தையும் அடையிறது இல்லையா. இப்படித்தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதனால இந்த ஸ்லோகத்தினால மழையை வேண்டிக்கிறா, மழையை வேண்டிட்டா பாகவதாளுக்கு பரம சௌகரியத்தையும் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக தேவதைகள் வந்து நிற்கிறான்னு சொன்னோம் இல்லையா. இப்போ எதனால தேவதைகள் வரா அப்படின்னா, அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தினால வரா. நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த பத்து பாசுரமே நாம சங்கீர்த்தனத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இல்லையா, அதனால நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம். அப்படி அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தினால துக்கங்கள்லாம் நீங்கி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நல்ல விஷயத்துக்காக சர்வேஸ்வரனை நாம பிரதிதினம் தியானம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எல்லா விதமான நல்ல நலன்களும் கிடைக்கும். இப்போ பெருமாளை நாம பிரதிதினம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதால நமக்கு என்ன வேணும் அப்படின்றத தேவதைகள் தான் தெரிஞ்சுக்கிறா. பாண்டால் என்ன சாதிச்சா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தினா, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாமோ நமக்கு நோன்புக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சால் என்ன பழங்கள்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடைக்கும்னு வரிசையா சொல்லிட்டு வந்தா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல்களை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம், இதெல்லாம் கிடைக்கும்னு ஆண்டாள் நமக்காக சாதிச்சா இல்லையா. இப்போ திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்ன இல்லையா முதல் செல்வம், அப்ப மாதம் மூணு முறை மழை பெய்யும் அப்படின்னா அந்த மழை எப்படி பொழியணும் அப்படின்னு. இப்ப இவ மனசுல இருக்கிறது என்னது, மாதம் மூணு மழை பெய்யணும், திங்கள் மும்மாறி பெய்து, மாதம் மூணு மழை பெய்யணும்னு சொன்ன உடனே அந்த தேவதை காத்துட்டு இருக்கா, சரி இவா நம்ம விஷயமாக பேசிட்டு இருக்கா, இவா நம்ம விஷயமா பேசிட்டு இருக்கிறப்போ இவாளுடைய காரியம் என்ன, பெருமாள் கிட்ட சேரணும் இல்லையா.
கிருஷ்ணனை அடையறதுக்காக இந்த காரியத்தை அவன் எடுத்துட்டு இருக்கா. இப்ப பெருமாளிடத்துல சேரக்கூடிய இந்த பாகவத கைங்கரியத்துல நம்மளையும் இணைச்சுண்டா நமக்கு நல்லது கிடைக்கும், பெருமாள் நம்ம மேல ஒரு பிரீத்தி வைப்பார்ன்ற ஒரு எண்ணம் அந்த தேவதைக்கு வந்திருக்கு. அதனால அந்த தேவதை தானா கீழே இறங்கி வந்து கேக்குறதான், நான் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு. வேதம் சொல்றது இல்லையா, பர்ஜன்யோவா அபாம் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி, பர்ஜன்ய ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி. இப்படி எல்லாம் மேல போறது இல்லையா, ஆபோவை பர்ஜன்ய ஆயத்தனம் இப்படி எல்லாம் மேல போறது பாருங்க. அப்படி வேதத்துல அருணத்திலேயே ஒரு மந்திரத்தை கொண்டு, மந்திர புஷ்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அந்த மந்திரத்தை கொண்டு பர்ஜன்ய தேவத்தையோட இருப்பிடத்தை சொல்றது. அந்த பர்ஜன்ய தேவத்தையும் எங்க இருக்கான், சூரிய மண்டலத்துல இருக்கான். நாம பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோமே சந்தியாவந்தில, அர்க்க மண்டல மத்தியத்தம் சூரிய கோடி சமப்பிரபம் பிரம்ம அதிசேவிய பாதாப்ஜாம் நவமி பிரம்ம நமாசகம் இப்படி சொல்லிட்டு இருக்க பாருங்க. அதனால அவன் சூரிய மண்டலத்துல இருக்கான். இப்படி அர்க்க மண்டல மத்தியஸ்தனான பகவான நாம தியானம் பண்றோம் இல்லையா. பெருமாள் எங்க இருக்கார், சூரியனுக்கு நடுவுல சூரிய நாராயண அருந்தருளி இருக்கார் பரமாத்மா இல்லையா. அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுக்கிரகத்தின் பேர்ல தான் சூரியன் இந்த உலகத்தையே ரட்சிச்சுட்டு இருக்கான். அந்த சூரியன் அனுகிரகத்தால், அந்த சூரியன் அனுகிரகிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பர்ஜன்யமானது மழையை வர்ஷிக்கும். சூரியனே இறங்கி வந்து நம் காரியத்தை பண்ணும்போது பர்ஜன்ய தேவத்தை வரமாட்டானா, பிரதிதினம் நாம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சூரியனே இறங்கி வந்து நமக்காக கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும்போது அவனுடைய மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவத்தை நமக்காக வரமாட்டானா என்ன, அதனால தானாவே வருவா இல்லையா. அப்படி இன்னது பண்ணா இந்த பண்ணா வருவா இந்த பண்ணா வரமாட்டான்னு இல்லாம நாம பெருமாளை தியானம் பண்ணால் கண்டிப்பாக எல்லா தேவத்தையும் நம்ம முன்னாடி கை கட்டி நிப்பானா. அதுவும் பர்ஜன்ய தேவத்தை கோபஸ்திரிக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறானா. இது எப்படி அப்படின்னா, பெரியவாச்சாமியில இன்னொரு விஷயம் சொல்லி வியாக்கியானம் பண்றார். யமன் சொல்றானா தன்னுடைய ஒரு கிங்கரன் கிட்ட, சோபுருஷம் அபிவீக்ஷிய பாசஹஸ்தம் வதத்தி யமக்கில தசிய கர்ணமூலே பரிகரம் மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம் நலாம். இப்ப ஒரு கிங்கரனை கூப்பிட்டான் யமன், கிங்கரனை கூப்பிட்டு தன்னுடைய பாசஹஸ்தத்தை கொடுத்து யாரெல்லாம் லோகத்துல மரண தருவாயில இருக்காளோ அவளெல்லாம் இந்த பாசத்தை போட்டு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டானாம். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷிய பாசஹஸ்தம் வததி யமகில தஸ்ய கர்ணமூலே. அதுவும் எப்படி சொல்றானா, அவனுடைய காதல சொல்றானா இந்த விஷயத்த. எந்த விஷயத்த சொல்றான், பரிகர மதுசூதன பிரபன்னான், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மரண தருவாயில இருக்க எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்துடாதே, ஜாக்கிரதையா செயல்படணும். என்ன செயல்படணும், பரிகர மதுசூதன பிரபன்னான். இந்த விஷ்ணு பக்தாலாம் இருக்கா பாரு, இந்த மதுசூதன பிரபன்னாலா கொண்டு இருக்கா பாரு, யாரெல்லாம் மதுசூதன இடத்துல பிரபத்தி பண்ணிட்டு இருக்காளோ அவனை மாத்திரம் விட்டுடு, நான் பிரபுதான். அவன் உடனே கேட்கிறான் அந்த கிங்கரன், ஏன் சுவாமி இப்படி பேசுறீங்கோ, நீங்க சர்வலோகத்துக்கும் பிரபு இல்லையா இல்லையா, காலநேமி இல்லையா, நீங்க எல்லாருக்கும் பிரபு இல்லையா அப்படின்ன உடனே, பிரபுரகம் வாஸ்தவம் தான் நீ சொல்றது, நான் பிரபுதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா யாருக்கு, அந்யன்று நாம் மற்றவாளுக்குதான் நான் பிரபு, நான் வைஷ்ணவானாம் விஷ்ணு பக்தாளுக்கு நான் பிரபு கிடையாதுன்னா. இந்த விஷயத்த வெளியில சொல்லாமல் காதல சொல்றான் அவன் இல்லையா. அதுவும் இந்த காதல சொல்ற விஷயத்த அப்படியே ஆழ்வார் திருமதி ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்தி காட்டுறார். சிரம்பேன் மென் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவாராய் போதுமீன்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே ஆழ்வார் சாதிக்கிறார் தமிழ்ல இல்லையா. அப்படி அந்த யமனே வந்து தன்னுடைய கைங்கரிய பாராளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை ஏறானான். அப்படி பாகவதால் இடத்துல தேவதைகள்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குமா தேவதைகளுக்கு, ஏன் அப்படின்னா பெருமாள் என்ன கோச்சின்னு வரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. இது அழகான விஷயம், லோகத்துல பார்த்தால் பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத அபச்சாரம்ன்றது ரொம்ப சகிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா ஒருத்தர், என்ன பண்ணானா பிரதி தினம் தனுர்மாத ஆராதனை பண்ணிருந்தான், ஒரு நாள் தூக்கத்துல இருந்து எழுந்துக்க முடியாம போயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, அன்னைக்கு ஆராதனமே பண்ண முடியல, தனுர்மாச ஆராதனும் பண்ண முடியல.
ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். இப்படி நம்மளை நித்ராதேவி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டா பத்தியா, இப்படி பயங்கர பகவத் கைங்கரியம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார் இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணாரா, சாயங்காலமா, அன்னைக்கு என்னைக்கு பண்ண முடியல, அன்னைக்கு சாயங்காலம் மனசு கஷ்டம், அன்ன ஆகாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாயங்காலம் போய் நித்தியம் திருவாராதனம் பண்ணக்கூடிய ஒரு மகானை பார்த்து, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சுவாமி, நான் நித்தியம் திருவாராதனம் பண்ணுவேன், இன்னைக்கு என்னவோ தெரியல ஆலசியம் அதிகமாயிடுச்சு, என்னால திருவாராதனம் பண்ண முடியாம போயிடுச்சு சுவாமி அப்படின்னா. அதுக்கு அந்த பாகவதர் சொன்னாரா, பரவாயில்ல நாளைக்கு பண்ணும்போது சிரத்தையா பண்ணுங்கோ, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, பகவான் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொன்னார் அந்த பாகவதர். இதனால என்ன ஆச்சு, பிராத காலத்துல ஆராதனம் பண்ண முடியாது, தோஷமானது போயிடுச்சு இல்லையா. ஒரு பாகவதருடைய திருவடியை பற்றின ஒரே காரணத்தினால பகவத் அபச்சாரம் பட்டு அந்த பகவத் அபச்சாரமானது நீங்கி போச்சு. ஆகையினால பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத கட்டாட்சம் இருந்ததுன்னா பகவான் என்னைக்குமே நம்ம மேல ஒரு தோஷத்தை சொல்ல மாட்டான் இல்லையா. பெருமாளே சொல்றான் இல்லையா, மத்பக்த பக்தான்னு சொல்லி. அப்படி பாகவதோத்தவரத்துல நம்ம சரண் புகழணும். பாகவதோத்தம இடத்துல தோஷத்தை பட்டுட்டா அது யாரா இருந்தாலும் சரி, பகவானுடைய திருவடி பட்டினாலும் அதுக்கு வேற ஒரு கிளேசம், வேற ஒரு அதுதான் நிவர்த்தியே ஏற்படாது. அந்த கிளேசத்தை அந்த அபச்சாரம் நீங்கவே நீங்காது. பகவானிடத்துல போய் கேட்டாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாகவதனைத்தான் நம்ம அண்டி அவரிடத்துலேயேதான் நம்ம சரண் புக வேண்டியதா போயிடும் இல்லையா. நம்ம நன்னா பாருங்கோ, பகவத் அவசாரப்பட்டான் சுக்ரீவன் எப்போ அப்படின்னா மழைக்காலம் போட்டோன்னு சொன்னார் பெருமாள். இப்போ இப்பதான் ராஜாவா சேர்ந்திருக்கு இருக்க, இப்பதான் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு, அதனால இந்த மழைக்காலம் போட்டோம், நீ போய் சுகமா இருந்துட்டு வா, அப்புறமா ரசீதையை போய் தேடலாம்னு சொல்றார் சுக்ரீவன். போன ரொம்ப நாள் கழிவு கிடைக்காது கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால அவன் மறந்தே போயிட்டான் இந்த விஷயத்த. லக்ஷ்மணர் கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்துறார் பெருமாள். என்ன சொல்லி ஞாபகப்படுத்துறார், கோபத்தோட சொல்றார், வாலி போன மார்க்கம் இன்னும் மூடல, திறந்தேதான் இருக்கு, அதனால சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்து வா சுக்ரீவ இடத்துல போய் அப்படின்னு லக்ஷ்மண இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் சாதிக்கிறாராம். லக்ஷ்மணர் கோபத்தோட போறார், கோபத்தோட போறத வரத பார்த்த உடனே ஆஞ்சநேயர் அவருடைய சாத்துரியத்தினால தாரை மூலமாக சுக்ரீவனை வர வச்சு, தார முதல்ல வர அப்புறம் சுக்ரீவன் வர, தார முதலாவது சுக்ரீவனை வர வச்சு வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த லக்ஷ்மணருடைய திருவடியை பற்றி கொண்டு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுடுன்றார். சரி லக்ஷ்மணனும் ஆசுவாசப்படுத்திட்டு ராமனிடத்துல அழிச்சுட்டு வரா சுக்ரீவரை. அப்படி அழிச்சுட்டு வந்த உடனே சக்கரவர்த்தி திருமகன் முன்ன நடந்தது எந்த விஷயத்தையுமே யோசிக்காமல் அப்படியே சுக்ரீவனை சௌக்கியமானு கேட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஏன் அப்படின்னா, ஏன் முன்னாடி கோபம் வந்த இப்ப ஏன் அவனை பார்த்த உடனே கோபம் வரல, கேட்டுக்கலாமோ இல்லையோ, என்னப்பா இன்னும் வரவே இல்லையே, வாலி போன மார்க்கம் திறந்தா இருக்கு, உனக்கூட இல்ல போனா ஆனா ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாமே, ஆனா கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் பகவானிடத்துல அபச்சாரப்பட்டாலும் பாகவதனை பற்றிட்டான் இல்லையா, லக்ஷ்மணனுடைய திருவடியை பற்றி கொண்டு தன்னை மன்னித்து விடும்படி கோரிய காரணத்தினால பகவானிடத்துல அபச்சாரப்பட்டாலும் பரவாயில்லை, பாகவதத்துல அபச்சாரப்படுறதுதான் ஒரு கஷ்டமான விஷயம், அது என்னால கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற பெருமாள் இல்லையா. அதன்படி இந்த பாசுரத்துல தேவதைகள்லாம் பாகவதாலுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆசைப்படுகிற மாதிரி இந்த பாசுரத்துல பர்ஜன்ய தேவதையானவன் அந்த ஆண்டாள் முதலிய பெண்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆசைப்படுறான். சரி, நோன்பு நோக்கணுமா இல்லையா, ஓங்கி உலகலந்தன் பாடியாச்சு, ஓங்கி உலகலந்தன்ற திருவிக்ரம அவதாரத்தை வந்து சோத்திரம் பண்றபடினால அந்த பாசுரத்துல அந்த எம்பெருமானே என்ன பண்ணான்னா திருவடி அளந்தா, திருவடி அளந்த உடனே அதுல இருந்து வர அந்த தீர்த்தமானது பிரம்மா திருவடிய இது பண்றார், அதுல இருந்து வந்த அந்த இதுவானது ஜலமானது கங்கையா ஓடிச்சு இல்லையா. அப்படி கங்கையா ஓடுறப்போ அவனே வந்து மழையை உண்டு பண்ணலாமே இல்லையா, எப்படி கங்கை ஓடிச்சோ பிரவகிச்சதோ கங்கை பிரவகிச்சா போல மழையும் அந்த பெருமாளே உண்டு பண்ணலாமே இல்லையா. அப்படி உண்டு பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, யமுனையில வெள்ளம் போக ஆரம்பிச்சிடும், இன்னைக்கு எப்படி கங்கையில வெள்ளம் போச்சோ அத மாதிரி, போன வருஷம் போச்சு இல்லையா, அத மாதிரி யமுனையிலயும் வெள்ளம் போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவன் பொழிய வச்சிட போறானோ பெருமாள் நம்ம நோன்புக்காக அப்படின்ற ஒரு பயத்தினால மேகத்தை பார்த்து சொல்றாளாம்,
இல்லையா? அப்படி எங்க வந்துருமோ, அந்த மாதிரி நிலைமை வந்துருமோன்னு சொல்லி மேகம் வந்தோடனே மேகத்திலிருந்து மழையை பொழிய வைக்க சொல்றான். அதுவும் மார்கழி நீராட, அந்த மார்கழி நீராடுறதுக்காக இந்த நோன்பு நோக்கிறதுக்காக போறா இல்லையா, அது நீராடணும். அந்த நீராடுற அளவுக்கு வாழ உலகினில் பெய்திதாய், நான்தான் வெள்ளமா போயிடாத, நீராடுவதற்கு பெய்திதாய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதுவும் இப்படி சொல்லலாம், நோன்பு பண்ண பிறகு பெய்திதாய்னு சொல்லணும் இல்லையா. அப்படி சொன்னா அர்த்தம் கரெக்டா வரும். அதனால நோன்புக்கு முன்னாடியே இவர்களுடைய நியமனத்தின் பேர்ல மழையை பொழிய வைக்கணும் இல்லையா. ஏற்கனவே வந்து பாசுரத்துல பின்னாடி சொல்ல போறா இல்லையா, பனித்தலை விழ நின் வாசற்கடை பற்றின்னு சொல்லி. அப்படி நோன்புக்கு முன்னாடியே மழையை பெய்ய வைக்கணும். சரி, இது எப்படி மழை பொழியும் அப்படின்னா, நோன்புக்கு அப்புறம் மழை பொழிஞ்சா பரவாயில்ல. இப்பயே வந்து மேக தேவத்தை வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்கறானே, நோன்புக்கு முன்னாடி எப்படி மழை பெழிய வைக்கிறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். வரதன் ஒரு முனிவர், அந்த முனிவருடைய சிஷ்யர் வந்து கௌசர்னு பேரு. அவர் ரகு மகாராஜான்னு, அந்த ரகு மகாராஜா அவர்கிட்ட போறார். ரகு மகாராஜா கிட்ட போயிட்டு தன்னுடைய ஆச்சாரியருக்காக தட்சணை கேட்கிறார். அவன் நிறைய வேள்வி பண்ணிட்டான், வேள்வி எல்லாம் பண்ணி கையில ஒரு பணம் ஒண்ணுமே இல்லை. அப்படி பணம் ஒண்ணுமே இல்லாதப்போ குபேரனிடத்துல போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரே இரவுல குபேரனை போய் சந்திச்சு அவன் இடத்துல அவன் முன்னாடி நிக்கிறானா. அப்ப என்ன பண்றானா, அங்க போய் நிற்கிற ஒரு தெரிஞ்ச உடனேவே குபேரன் அவனை பார்க்காமலேயே அப்படியே தங்கத்தை வருஷிச்சானா. இவன் இருக்கிறது தெரிஞ்சிருந்தே தங்கத்தை அப்படியே வருஷிச்ச உடனே அவர் அந்த ராஜா வாங்கிட்டு வந்து இந்த முனிவர் இடத்துல கொடுத்தாராம். அப்ப என்ன பண்ண போறான்றது, இந்த ஆயர்பாடி சிறுமிகள் என்ன பண்ண போறான்றது தெரிஞ்சுண்டு அந்த மேகங்கள் என்ன பண்றதான், முன்னாடியே கொஞ்சம் மழையை வரிசிக்கிறதா இல்லையா. மழையை வரிசிச்ச உடனே இவன் கட்டளையிடுறா, ரொம்ப மழை பெஞ்சிடாத, அதனால இப்படி பெய், நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி பெய், நீ பாட்டு ஜோன்னு மழையை பெஞ்சிடாதேன்னு சொல்றா இவாள்கிட்ட பார்த்து. அந்த மாதிரி நோன்பு பத்தி பேசிட்டு இருக்கா இவா இல்லையா. ஓங்கி உலகந்து இந்த மாதிரி செல்வங்கள்லாம் கிடைக்கும், மழை பெய்யும், மழை பெஞ்சா இந்த மாதிரி செல்வங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படி திங்கள் மும்மாடி மழை பெய்யணும்னு உடனேவே இந்த மேகங்கள்லாம் என்ன பண்றதான், மழைய மழைய பொழி மழை பெய்ஞ்சு விட்டான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், அது எப்படி ஆழிமழை கண்ணா, சமுத்திரம் போல கம்பீரமா தோற்றத்தை கொடுக்கக்கூடியது, இந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பெரிய மேகங்கள். பெருமாள் என்ன பண்ணிருக்கான், உன்னிடத்துல மழை பொழியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்கான். பிரம்மா கிட்ட படை காக்கிறது, அதாவது சிருஷ்டி அந்த தொழிலை கொடுத்தான், சிவனிடத்துல சம்ஹாரத்தை கொடுத்தான், பரம பவித்திரமான ரட்சிக்கிற அந்த ஒரு காரியத்தை எம்பெருமான் தானே வச்சிருந்தான் இல்லையா. அதே மாதிரி யமனா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று பச்சஹத்த அப்படின்ற மாதிரி தொழிலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றுத்தர்கிட்ட கொடுத்தான். இப்போ ரட்சிக்கிற தொழிலை அவன் வச்சிருந்தான் இல்லையா. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணா, மழையை பொழிய வைக்கக்கூடிய ஒரு கைந்தரியத்தை ஒரு தொழில உங்ககிட்ட கொடுத்துருக்கான். எது ஏன் அப்படின்னா, தனக்கு சமமான ஒரு காரியம் தான் ரட்சிக்கணும்னா நீங்க மழையை பொழிய வைக்கணும். நீங்க மழையை பொழிய வச்சால் இந்த தேசம் வளமா இருக்கும், இந்த தேசம் வளமா இருந்தால் அவன் ரட்சிக்கிறது சுலபமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால, தனக்கு சமமா இருக்கக்கூடிய, தன் கைங்கரியத்துக்கு சமமா இருக்கக்கூடிய, தன்னுடைய காரியத்துக்கு சமமா இருக்கக்கூடிய அந்த தொழிலை எம்பெருமான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான் இல்லையா. அதுவும் மண் சாதாரணமா தான் மழையை பொழிய வைக்க மாட்டீங்க இல்லையா. மழையை பொழிய வைக்கணும்னு நீங்க எப்பவுமே கோரமான மழையை பொழிய வைப்ப, இல்லைன்னா லேசான சூழலை பொழிய வைப்பீங்க, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவீங்க இல்லையா. அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், இந்த இடத்துல அழகான விஷயம், ஆழி மழை கண்ணான்னு சொன்னான். ஏன் கண்ணன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த மழையை பார்த்து கண்ணான்னு சொன்னோம், இல்லைன்னா மழைக்கு அண்ணான்னு எடுத்துக்கணும். ஆழி மழைக்கு அண்ணா, இந்த மழை இந்த பர்ஜன்ய இந்த மேகங்களுக்கு, இந்த மழைக்கு அண்ணன்னா மேகங்கள், பர்ஜன்ய தேவதையேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மழை கண்ணா, இல்லைன்னா இவள பார்க்குற இடம்லாம் கண்ணன் இல்லையா இவளுக்கு,
எல்லாருமே கண்ணனா தான் தெரியுது. அதனால ஆழ்வார் சாதித்தா போல உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன் அப்படின்னா எல்லாமே கண்ணனா தெரியறது இவாளுக்கு. அதன்படி ஆழி மழை கண்ணான்னு கூட்டுருக்கான். சரி, இல்லைன்னா வேதாந்த பரமா பாருங்களேன். வேதாந்த பரமா பார்த்தால் காரிய சப்தேன காரணம் அனுமியத்தை இல்லையா, காரிய சப்தேன காரணம் உச்சத்தை இப்படி வச்சுக்கலாம். காரிய சப்தேன காரணமானது சொல்லப்படுறது எங்க அப்படின்னா வேதாந்தத்துல எடுத்திருக்கா. அன்ன சப்தத்தினால எது பிருத்திவியானது சொல்லப்படுறது அப்படின்னு கேள்வி கேட்டு, அன்ன சப்தத்தினால பிருத்திவியானது சொல்லப்படும், ஏன்னா பிருத்திவி விகாரம் அன்னமா இருக்கிறபடினாலேன்னு வியாக்கியானம் பண்றா. ஆகையினால காரிய சப்தத்தினால பிரபாவிதான பர்ஜன்ய தேவதிக்கும் காரணம். அதனால பர்ஜன்ய தேவதியோட பேரை வச்சு நான் அவ வந்து கண்ணனை கூப்பிடுறா. ஆழிமலை கண்ணா காரிய சப்தேன்னு காரணம் உச்சதே அப்படின்னு. சரி, வேதாந்தபுரமா இது அர்த்தம் எடுத்து போனா மேகத்துக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடமே தான் இந்த மழையை வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா பெருமாளே தாச்சிடா இல்லையோ பகவத்கீதையில, சூரியனா இருக்கேன் நானு, சூரியனா இருந்து நானே தப்பாமி இல்லையா, மழையா இருந்து நானே வருஷத்தை கொடுக்குறேன், இப்படி எல்லாம் வந்து மழையை நிறுத்துறதும் நான் தான்லாம் சொல்றாரு இல்ல பகவத்கீதையில. அப்படி இவா ஆழி மழை கண்ணா, சரி கண்ண இடத்துலயே பெருமாள்கிட்டயே வேண்டிக்கிறா மழையை நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா. இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, கோவர்தன ஒரு கோவர்தன பூஜை நடந்தது, அந்த கோவர்தன பூஜையில மழையை அவன் நிறுத்தினான் இல்லையா. அப்படி மழையை நிறுத்துறதும் மழையை பொழிய வைக்கிறது எல்லாமே கண்ணனுடைய ஒரு காரியம்தான். இதுக்கு எப்படின்னா, பிரியவிரதன் ஒரு அரசன், அவனுடைய வம்சத்துல நாபின்னு ஒரு அரசன் வந்தான். அவனுடைய புதல்வன் வந்து பார்த்தால் ரிஷபன்னு பேரு. இவன் பகவானுடைய ஒரு அவதாரம். இவன் ராஜ்யத்தை அழகாக பரிபாலித்தான், ரொம்ப அழகா பரிபாலித்தாங்க ராஜ்யத்தை. இவன் ராஜ்ய பரிபாலனை பண்ற அழகா பார்த்து இந்திரன் என்ன பண்ணான்னா, மழையே பொழிய வைக்க, மழையை பொழிய விடாம, மழை பெய்ய விடாம என்ன பண்ணான்னா மேகத்தை தடுத்துட்டான் அப்படியே. இத தெரிஞ்சின்ற இந்த அரசன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய யோக மகிமையினால மழையை உண்டு பண்ணான். இந்த கதை பாகவதத்துல வரக்கூடிய கதை. அதே மாதிரி ஆண்டாள் என்ன பண்றா, ஆண்டாள் ஆயர்பாடி சிறுமியர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு வேஷம், ஆயர்பாடி சிறுமியா ஒரு வேஷம் தரிச்சுண்டு, பிராட்டி இல்லையா, ஒரு ஆயர்பாடி சிறுமியா ஒரு வேஷம் தரிச்சுண்டு மழை பெய்ய வைக்கிறாளாம். இத நாச்சியாத்திரி மொழியில நேரடியாவே சொல்றா, வேண்டிக்கிறா ஆண்டாள் மழையை பொழிய பொழிய வைக்கணும் ஏன் மேகமேன்னு சொல்லி. சரி, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், நீ கைகரவேல், ஒன்று நீ கைகரவேல் இல்லையா. கைனா கொடை, கரக்கைனா மாறுதல், ஏழுனா அது இல்லாமல் இருத்தல் அர்த்தம். கை கரவேல் அதாவது நன்னா பொழியணும், மாறுதல் இல்லாமல் பொழியணும். இப்ப பக்கத்து ஊர்ல சாதாரணமான மழை வெறும் தூரல் தான் போடுறது, நம்ம ஊர்ல ஒரு பாசனத்துக்கு தேவையான அளவுக்கு, வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கு. பக்கத்து ஊர்ல, இந்த பக்கத்து ஊர்ல பார்த்தால் ஒரே வெள்ளம் போறது. இத மாதிரி பெய்யாத இல்லையா, ஒரு ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பெய்யாத. ஒன்று நீ கைகரவேல், ஒரே மாதிரி வஞ்சகம் இல்லாமல், ஏன்னா வஞ்சகம் இல்லாம பொழியணும். பாகவத கைங்கரியம் அப்படின்னா நாம் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ஒரு பாகவதனுக்கு கைங்கரியம் பண்றது, இன்னொரு பாகவதனுக்கு கெடுதல் பண்றதுன்னு இருக்கூடாது. பாகவத கைங்கரியம் எப்பவுமே ஒத்தியான கைங்கரியம். ஆகையினால நீ இந்த மாதிரிதான் பண்ணணும்னு, மாறுதல் இல்லாமல் மழையை பொழிய வேணும்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தினால் இந்த வரியினால் சாதிக்கிறா. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் இல்லையா. நாம ஒரு கர்மா காரியம் பண்றோம், அந்த காரியத்துக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும். என்ன மாதிரி தடங்கள்லாம் இருக்கும் பாருங்க. ஒரு வைதிக கர்மா பண்றோம், இது நோன்பு, ஒரு விரதம்ன்றது ஒரு வைதிக கர்மா இல்லையா. ஒரு வைதிக கர்மா பண்ணா மூணு விதமான தடங்கள் வரும், கர்மா, கர்த்தா, சாதனம். இது மூணு விதமான தடங்கள் ஏற்படும் இல்லையா. இப்ப நாம பிரதிதினம் கோவிலுக்கு போனோம்னு கிளம்புறோம், முடிவு பண்றோம் பிரதிதினம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரோம், மூணாவது நாள் போக முடியல. எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுருது, நம்முடைய கர்மா நம்மள போக விடல, நமக்கு ஜரம் வந்துருச்சு, கர்த்தா போக விடாது, வேற யாரோ ஒரு பெரிய மகான் நம்ம மாத்துக்கான சமயத்துல வந்துட்டார், அதனால போக முடியல. சரி, சாதனம்
நாம பஸ் ஏறி வேற ஊர்ல இருந்து வேற கோவிலுக்கு போறோம். அப்படி போனா நமக்கு பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு தடங்கள், இது சாதனத்தினால வரக்கூடிய தடங்கள். இப்படி ஒரு வைதிக கர்மால நாம பிரவேசிக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி தடங்கள்லாம் வர்றது சகஜம் இல்லையா? அத மாதிரி நீ எங்களுக்கு தடங்களை ஏற்படுத்திடாத. ஒன்று நீ கைகரவேல், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நீ மழையை பொழிய வைக்கணும்னு சொல்ற. ஆதி மழை கண்ணா ஒன்று நீ கரைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஆழியுள் புக்கு, நீ மழை பொழியணும், ஆனா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல இருக்க ஜலத்தை உள்வாங்கி கொண்டோ, இல்ல சாதாரணமா ஒரு குட்டையில இருக்கக்கூடிய ஜலத்தை உள்வாங்கிண்டோ நீ எங்களுக்கு மழை பொழியாத. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீ பொழியிற மழை எங்களுக்கு வேண்டாம். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தரி, ஆழியுள் புக்கு சாட்சாத் அந்த சமுத்திரத்துல போயிட்டு சமுத்திர ஜலத்துல இருக்க சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலம் பூர்த்தியா வாங்கிட்டு நீ வந்து எங்களுக்கு மழையை பொழிய வைக்கணும். அதுவும் இப்போ அதுவும் நன்னா ஒண்ணு புரிஞ்சிடும், கடல் தண்ணி உப்பு இல்லையா, பூர்த்தியா உப்பா இருக்குது. ஒரு தண்ணி உபயோகத்துக்கு ஒரு உகந்ததே கிடையாது அந்த தண்ணி. என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்துடும். அந்த தண்ணி அந்த மழையை நீ பொழிய வச்சனா, அந்த தண்ணியை எடுத்துன்னு பொழிய வச்சனா, அதனால என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு பயம் எங்களுக்கு இல்லாத அளவுக்கு நீ கர்ஜிக்கணும் இல்லையா? நீ கர்ஜிச்சு பொழிய பொழிய வைக்கணும், சத்தம் வரணும். அப்படி சத்தத்தோட எங்களுக்கு மழையை பொழிய வைக்கணும். நீ நீ மழையே பொய்யாதனால மழை பெய்யாதனால எங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, எங்களுடைய பயிர்லாம் அப்படியே வாடி போச்சு, சாப்பிட்றதுக்கு கூட ஜலம் இல்லை எங்களுக்கு. நான் பிரசிதனும் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். இப்ப இந்த கஷ்டப்பட்டுருக்குறதுனால ஏற்படக்கூடிய இந்த பயமானது உன்னுடைய கர்ஜனை இருக்கு பாரு, உன்னுடைய சத்தம், அந்த சத்தத்தை கேட்டவுடனே போயிடும். அதனால ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றது இல்லையா, ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. அதனால நீ என்ன பண்ணா, எங்களுக்கு மழையை இந்த மாதிரி கர்ஜிச்சு சத்தத்தோட பொழிய வைக்கணும்னு சொன்ன. ஏன் இங்க அப்படி சொன்னா, போன பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஓங்கு பெரும் சென்னல் ஊடு வேலைகளா, கொஞ்சம் சென்னல்லாம் அப்படியே பெருசு பெருசா இருக்கா. எப்படி அப்படின்னா, இந்த பனிக்காலத்துல மூங்கில் ராத்திரில பார்த்தால் குனிஞ்சுட்டு இருக்கும், தலை குனிஞ்சுட்டு இருக்கும், கார்த்தால சூரியன் வந்தவொடனே தலை நிமிர்ந்து இருக்கும். அந்த மாதிரி நீ எங்களுக்கு சூரியனை பார்த்தால் எப்படி மூங்கில் இருந்துக்குமோ, அத மாதிரி நாங்கள் மீண்டு வரணும்ன்றதுக்காக நீ எனக்கு மழையை பொழிய வைக்கணும்னு சொல்ற ஆண்டான கருத்தை. அது எப்படி, ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாதியன் தோளுடைய பத்மநாபன் கையில் இல்லையா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எந்த விதமான வர்ணத்தோட பொழியணும் நீ, நீலமேக சியாமலன் இல்லையா, எம்பெருமானுடைய ஒரு கருமை நிறம், அந்த கருமை நிறம் அவ்வளவு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருமை நிறம். இங்க பாருங்க, இந்த பாசுரத்தை ஊழி முதல்வன் சொன்னான். ஏன் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன்னா, நாலு பாசத்துக்கு சங்கதி பாருங்க, லிங்க் இருக்குன்னு முதல் நாளே அறிய விஜயாபிச்ச. நாராயணனே நமக்கே பறை தருவான், அந்த நாராயணன் யாரு, பையத்துயின்ற பரம நடிப்பாடி. பார்க்கடல்ல எவன் பையத்துயின்றதானோ அவன் தான் நாராயணன். சரி, பையத்துயின்ற பரம நடி பாடணும், இந்த லோகத்துல எப்படி பாடினா அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடணும். சரி, அந்த உத்தமன் யாரு அப்படின்னா, ஊழி முதல்வன் தான் உத்தமன். அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த ஊழி முதல்வனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குமோ, அது எப்படின்னா பிரளய காலத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருமேனியோட. பிரளய காலத்துல எப்படி இருக்கும், தயாரசம் அதிகமா இருக்கும். அந்த தயாரசம் அதிகமா இருக்கும்போது ரொம்ப கருப்பா இருக்கும் எம்பெருமானுடைய திருமேனி. ஏன்னா கருப்பா இருக்கக்கூடிய திருமேனி போல நீ எங்களுக்கு, நீயும் அந்த மாதிரி ஒரு வர்ணத்துல இருந்து எங்களுக்கு மழையை பொழிய வைக்கணும்னு சொல்ற. இல்லையா, பெருமாள் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது, பெருமாள் நீலமேக சியாமலன் இல்லையா, அவன் தேவகியினுடைய திருவயிற்றில் இருக்கிறப்போ அவன் வசிக்கிறதுனாலேயே அந்த தேவகியினுடைய அந்த உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் எல்லா பக்கமுமே ஒரு நிறமே மாறி போச்சான் இல்லையா.
ஒரு கருத்த ஒரு நன்ன பாருங்களேன், லோகத்திலேயே ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பிரசவிக்கிறப்போ உடம்பெல்லாம் வெளுப்பாயிடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள நீலமேக சியாமனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கு அப்படின்னால தேவகியுடைய உடம்பே கருப்பா மாறிவிட்டான். அப்படி எம்பெருமானுடைய வர்ணத்துக்கு பிரகாரம் இல்லையா, எம்பெருமானுடைய வர்ணம் எப்படி இருக்குமோ அதன்படி நீ அந்த வர்ணத்தோடு நீ இருக்கணும். அதனால மழையை பொழிய வைக்கணும்னா வெள்ளையா இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து பார்த்தால் மழை எப்படி வரும்னா வெள்ளையா தான் வரும். எப்படின்னா கொஞ்சம் தான் மழை பொழிய வைக்கும், ரொம்ப நேரம் மழை பொழியாது. இதே கார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு ரொம்ப அதிகமாக மழை பொழிகிற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நமக்கு வேணும், ஏனோத்தானோ ஒரு மழை கூடாது இல்லையா. அதனாலதான் கார் மேகங்களை பிரார்த்திக்கிறான், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொல்லி. இப்போ அழகா சொல்றார் கம்பராமாயணத்திலேயே வருது இது, சூர்பனகை படலத்துல ராமன் மேல அவ ஆசை வச்சா, ஆசை வச்சது என்ன ஆச்சு, அவளுடைய மூக்கானது மூக்கு அறுத்து அனுப்பிச்சுட்டா, மானபங்கப்படுத்தி அனுப்பினா இளைய பெருமாள். அப்படி இளைய பெருமாள் மானபங்கப்படுத்தி அனுப்பி அவ வானத்துல வரும்பொழுது மேகங்கள்லாம் கருப்பா இருக்கான். அந்த மேகங்களை பார்த்து அவ சொல்றாளாம், கருப்பா இருக்கக்கூடிய மேகங்களே உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்குள்ள சஞ்சரிச்சுட்டு போகிறப்போ இந்த நிறமும் எம்பெருமானுடைய நிறமும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, ஆகையினால சாட்சியாதாக நான் அந்த சக்கரவர்த்தி திருமான் ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்றாலாம் சூர்பனகை. இது கம்பராமாயணத்துல வருது. சம்ஸ்கிருதத்துல அழகான ஒரு கவிஞன் சொல்றான், உலகத்துல எனக்கு சாதக பக்ஷி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதான் அது அந்த சாதக பக்ஷியை பார்த்தோன்னே எனக்கு மேகத்தோட நினைவு வருது, மேகத்தனுடைய நினைவு வந்து அந்த சாதக பக்ஷியோட நினைவு வருது. நான் மேகத்தை பார்க்கிறேன், மழை பொழியது, நான் நிச்சயமா இருக்கேன். ஏன் அப்படின்னா சாதக பக்ஷி சாட்சியாக மேகத்துல இருந்து வரக்கூடிய நீரை தான் அப்படியே சாப்பிடும். அதனால சாதக பக்ஷிக்கு ஒரு ஏற்றம் இல்லையா. பகவானுடைய எண்ணம் வருது, மேகத்தை நான் பார்க்கிறேன், சாதக பக்ஷியோட நினைவு வருது, சாதக பக்ஷியோட நினைவு வந்தால் மேகத்தோட நினைவு வருது, மேகத்தோட நினைவு வந்தால் நான் பகவானுடைய நினைவு வருது. பகவானுடைய ஸ்மரணத்தை இந்த சாதக பக்ஷி எனக்கு ஏற்படுத்துறதுனால எனக்கு இந்த சாதக பக்ஷி பிடிக்கும்னு சொன்னா ஒரு கவிஞன் இல்லையா. அதுவும் இந்த ஊழி முதல்வன் உருவம் மெய்கருத்துன்னு சொன்னது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொன்னதுதான் இல்லையா. சர்வவிதமான சௌந்தரியத்தோட சர்வவிதமான சாமியம் கிடையாது அந்த இடத்துல மேகத்துக்கும் எம்பெருமானுக்கும். நிறைய பேர் இப்படி வியாக்கியானம் பண்றா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்ற இடத்துல சர்வவித சாமியம் வந்துட்டு ஏதாவது சொல்றா எம்பெருமானுக்கு, மேகத்துக்கு எம்பெருமானுடைய சர்வீத சாமியம் அது ஒருபோதும் வராது இல்லையா. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கு, கருப்பான திருமேனியோடு இருக்கு. அதன்படி அதே போல நீயும் கருப்பா இருக்கணும்னு ஆண்டாளர் இங்க பிரார்த்திக்கிறான். பாதியன் தோளுடைய பத்மநாபன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாதியன் தோளுடைய பத்மநாபன் கையெல்லாம் பாதியன் தோளுடைய, அதுவும் எம்பெருமானுடைய தோளை வர்ணிக்கிறார். நீ சாதாரணமான மெலீசா இருக்கக்கூடிய மேகமா இருக்கக்கூடாது, அப்படியே இந்த மேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எம்பெருமானுடைய தோலை போல ரொம்ப பெருசா பருத்து இருக்கணும். எம்பெருமானுடைய தோலே அழகு இல்லையா, அது அர்ச்சையில சேவிச்சாலும் சரி விபவாவதாரத்தினுடைய விசேஷங்களை பேசிட்டு இருந்தாலும் சரி எம்பெருமானுடைய தோல் ரொம்ப அழகு. கம்பன் வர்ணிக்கிறான் இல்லையா, தோல் கண்டார் தோலே கண்டார்னு சக்கரவர்த்தி திருமகனை பத்தி பேசும்போது அப்படி ஒரு புஜம் அந்த அளவுக்கு இருக்கும். சீத்தையை பார்த்து சீத்தை ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கறாள், அடையாளங்கள்லாம் கேட்கும்பொழுது கதம் ஊரு கதம் பாபம், இந்த கதம் ஊரு அவனுடைய இது எப்படி இருக்கும், அவனுடைய தொடை அழகு எப்படி இருக்கும், அவனுடைய கால அழகு எப்படி இருக்கும், அவனுடைய தோள்களுடைய அழகு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லுன்னு சீத்தை வந்து ஆஞ்சநேயரத்தில் கேட்கறாள் இல்லையா. அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமணனுடைய தோலே ஒரு அழகு, மதுராந்தகத்தில் ஏறி காத்தராம இருக்கிறாள். அந்த சக்கரவர்த்தி திருமகன் ரெண்டு நாள் தான் வெளியில ஏழுறார், அது ரெண்டு நாளுமே புஷ்பக விமானத்தில் தான் ஏழுவார். அப்படி பிரம்மோற்சவத்தில் ஒரு நாளும் ஏழாம் நாளும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கும் ராத்திரி ஏழுவார். அப்படி ஏழுறப்ப பார்த்தால் எம்பெருமான் அந்த திருமால சாத்தின்றதே ஒரு அழகு, அந்த தண்டுமாலை அவருடைய தோலே ஒரு அழகு. ஏகாந்தத்தில் சேவிச்சாலும் சரி எம்பெருமான் தண்டுமாலை சாத்தின்று சேவிச்சு வெளியில ஏழுற அந்த ஒரு அழகே தனியே அழகா இருக்கும். ஏன்
அப்படி தோல் கண்டார் தோலே கண்டார்னு சொல்லியிருக்கா. சொன்னபடி பாலியன் தோளுடைய இப்படிப்பட்ட எம்பெருமான் பருத்து அழகான தோள்களை உடைய அந்த எம்பெருமானுடைய ஒரு ஆக்கிருத்தி எப்படி இருக்குமோ அந்த ஆக்கிருத்தியை உடையவராக நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு இந்த கோபியர்கள்லாம் அவளை பார்த்து சொல்றான். எம்பெருமானுடைய புஜத்துல தலை வச்சு படுத்துன்றத சீத்தை வர்ணிக்கிறா இல்லையா ராமாயணத்துல. அந்த புஜம்க்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கு. அத மாதிரி நீ வந்து எப்படி இருக்கணும்னு ஆண்டாள் அந்த மேகங்கள் இடத்துல கட்டளையிடுறா. பத்மநாபன் கையில், அதுவும் பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் வேணாம், பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய பத்மநாபன்றது பார்க்கடல் ஏன்னா பையத்துயன்ற பரமன் அடிப்பாடின்னு சொன்னதுனால பையத்துயன்ற பரமன் உத்தமன் பத்மநாபன் இப்படி ஒரு அர்த்தம் பண்ணணும். உத்தமனா இருக்கக்கூடிய பத்மநாபன் கையில் நாபீகம், பிரம்மாவுடைய பத்மநாபனுடைய நாபீக மலத்திலிருந்து பிரம்மா உண்டானார் இல்ல, பத்மநாபனுடைய நாபியே ஒரு கமலம் போலதான் இருக்கு, இப்படி ஏதாவது அர்த்தம் பண்ணும். அப்படி அவருடைய கையில இருக்கக்கூடிய இப்போ திருவனந்தபுரத்துல பத்மநாபனை சேவிக்கிறான், தேவதைகள்லாம் சுத்தி இருப்பா, அவருடைய கையில சங்க சக்கரமெல்லாம் இருக்கும், எல்லா தேவதைகளும் சுத்தி இருப்பா, பிரம்மா இருப்பார், லக்ஷ்மி இருப்பா, இப்படி எல்லாரும் இருக்காளோ இல்லையோ. அதன்படி எம்பெருமான் திருப்பார்கடல்ல படுத்துருக்கான், அவனுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு சங்கு சக்கரம் இல்லையா, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றது, ஆழி போல் மின்னி அப்படின்றான். அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் எப்படி மின்னுமோ அத மாதிரி மின்னணும், ஒரு வித்யுத் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும், அது எப்படி பிரகாசமா மின்றோம் அப்படின்னா எப்படின்னா பகவத் அவச்சாரத்தை காட்டிலும் பாகவத அவச்சாரம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக எடுத்தது இது. அம்பரீஷனுடைய ஒரு சரித்திரம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அம்பரீஷன் சக்கரவர்த்தி, அவருடைய அந்த சக்கரவர்த்தி இடத்துல தூர்வாசர் அவசாரப்பட்டார். அவனோ பரமஜானி, அவன் என்ன பண்ணார், அவருடைய துவாதசி விரதத்தை கெடுத்தார். அண்ணாச்சி அந்த துவாதசி விரதத்தை கெடுத்தது எப்படி கெடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய ஜடையிலிருந்து ஒரு பூதத்தை எடுத்து உருவாக்கி அவர் என்ன பண்ணார்னா அம்பரீஷ் சக்கரவர்த்தி இடத்துல பிரயோகத்தை பண்ணார். அது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துரு. அது பாகவதம் சொல்றதோ இல்லையோ, தஸ்மை அதாத் ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பிரத்யாபிரக்ஷணம். இப்படி சொன்ன உடனே அம்பரீஷன் இது இந்த பார்த்துட்டே இருந்துதான் அம்பரீஷனுக்கு கொடுக்கப்பட்ட பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த சக்கரம், அந்த சக்கர சுதர்சன ஆழ்வார் பார்த்துட்டே இருக்கு. அதுவும் அப்ப என்ன நடந்திருந்தா, சுதர்சன ஆழ்வாருடைய திவ்ய திருவாராதனம் நடந்திருந்து, திருவாராதனத்துக்கு பங்கம் பண்ற மாதிரி இந்த பூதத்தை இவர் ஏவி விட்டபடினா, அந்த பூதத்தை அந்த சுதர்சன ஆழ்வார் பொசிக்கிட்டு தூர்வாசரை துரத்திட்டு வராறான். எல்லா இடத்துலயும் தூர்வாசர் நடுநடுங்கி போயிட்டார். தான் உண்டாக்கிய பூதமானது இருந்தாலும் தெரியாம போயிடுச்சு இல்லையா, இருந்தாலும் தெரியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு தனக்கும் எங்க அதே நிலை ஏற்பட்டு போறதோன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சாதான். பாகவதம் இதே பாகவத்துல சொல்ற, எதோ எதோ தாவதி தத்திர தத்திர சுதர்சனம் பிரசகம் ததர்ச அப்படின்னு. தூர்வாசர் ஓட ஓட சுதர்சன அலுவலரும் பின்னாடியே துரத்திட்டு போறார். அவர் நின்னா சக்கரம் நிக்கிறது, அவர் நடந்தா சக்கரம் நடக்கிறது, அவர் ஓடினா சக்கரம் ஓடுறதா. பிரம்மலோகம் போனார் தூர்வாசர், என்னை காப்பாத்துனார் பிரம்மா கைவிட்டார். சரி கைலாசம் போனார், சர்வம் கைலாச வாசினம்னு, சரி எல்லாரும் கைலாசத்துக்கு போனாலும் நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு போனார். அங்க போனா ஈஸ்வரன் பிரார்த்திச்சா அவரை நான் முடியும் என்னால முடியாது இது நடக்காதுனார். சரி வைகுண்ட நிகேதனா இருக்கக்கூடிய நாராயணத்துல போய் பேசுறார் என்னை காப்பாத்துக்கோன்னு, அவரும் முடியாதுன்னார். இப்படி திரிமூர்த்தியும் கைவிட்ட உடனே என்ன பண்றதுன்னு கேட்கிறார், பிரார்த்திக்கிறார், மன்றாடுறார் துருவாசர் பகவான் இடத்துல. பகவான் சொல்றானா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரு உபாயம் சொல்றேன் கேளு. என்ன உபாயம் அப்படின்னா, அகம் பக்த பராதீனகா, நான் வந்து என்னைக்குமே எனக்குன்னு நான் எதுவும் பண்ணதில்லை, பக்த பராதீனன் பக்தர்களுக்காகத்தான் நான் எல்லா காரியமும் பண்ணுவேன், நான் பக்திக்கு ரொம்ப கட்டுப்பட்டுவேன். ஏன் எட்டினோடு இரண்டு இனம் கையிட்டினால் மனம் தன்னை கட்டி என்ன. அதுவும் மகான்கள் என்ன பண்றாங்கன்னா பக்தியினால என்னை கட்டி போட்டுருக்காவா மனசுல, அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒன்னு என்ன, நீ ஒன்னு பண்ணு, என்ன பண்ணணும் அப்படின்னா நேர போ,
அம்பரீஷரத்திலேயே போய் பிரார்த்தி, அம்பரீஷரத்தில் பிரார்த்திச்சேன்னா இந்த சக்கரமானது அதோடு ஒன்று விட்டுரும் அப்படின்னு. சரி அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்பரீஷனத்திலேயே போய் பிரார்த்திச்சாரா, அம்பரீஷனத்தில் போய் பிரார்த்திச்ச ஒன்று இந்த சுதர்சனம் தானே உன்னை ஹிம்சை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ் என்ன பண்ணானா அந்த சக்கரத்தை வாங்கிட்டானா. இது எதுக்காக பெருமாள் இப்படி பண்ணார்னா, பாகவத இடத்துல அபச்சாரம் பண்ணக்கூடாது ஐயா, துர்வாசரையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான், பாகவத இடத்துல அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி வச்சானா. ஏன் இது பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது பாஷகாரே கத்தியத்தில் சாதிச்சிருக்கார் இல்லையா, பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார நானாவித அனந்த அனந்த அபச்சாரானு ஆரப்த காரியானு அனாரப்த காரியானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானாம்ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வம். நான் இதெல்லாம் என்னென்ன அபச்சாரம்லாம் கூட பண்ணியிருக்கேன். அதனால நான் பண்ண அபச்சாரங்கள், சொல்ல விட்டா சொல்லாமல் விட்ட அபச்சாரங்கள், எல்லா அபச்சாரங்களையும் நீ மன்னித்து என்னை வந்து நீ உன் இடத்துல சேர்த்துக்கணும்னு பாஷகாரர் சாதிக்கிறார். அதன் அப்படி பகவத அபச்சாரப்பட்டாலும் படலாம், பாகவத அபச்சாரம் படவே கூடாது இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதன்படி ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து, அது வலம்புரி போல் நின்றது இருந்து அப்படின்னா எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் பாஞ்சதன்யம் ரிஷிகேஷம்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய சங்க நாதம் எப்படி ஒரு கெட்டியா ஒழிக்குமோ அந்த மாதிரி இது பண்ணோம்னா இல்லையா, யாரு எம்பெருமானுடைய இந்த நாதத்தை கேட்டு எம்பெருமான் பக்கலிலே சேர்ந்துக்கிறாளோ அவளுக்கு ஒரு ஏற்றம். அத மாதிரி நீ எம்பெருமானுடைய சங்க நாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ ஒரு கர்ஜனையோட, ஏன்னா ஏற்கனவே சொன்னா இல்லையா கொடு ஆர்த்து ஏறின்னு, அந்த மாதிரி ஒரு கர்ஜனையோட நீ மழையை பொதிய வைக்கணும்னு சொன்னா, அதுவும் ஆழி போல் மின் நீ வளம் புரி போல் நின்றது தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமதை போல், தாழாதே சார்ங்கம், அதாவது சார்ங்கம் உதைத்த சரமழை போல், சார்ங்கம் உதைத்த சரமழை நன்னா வரிசிக்கணும். எப்படி வரிசிக்கணும், நன்னா வரிசிக்கணும், அவன் வில்லுலேருந்து வர அம்புகள் போல வரிசிக்கணும் இல்லையா. நன்னா அர்ஜுனனுக்கும் ராமனுக்கும் இதான் வித்தியாசம். ராமன் ஒரே ஒரு அம்பை எடுத்து அதாவது விடுவா, எம்பெருமான் தோல் கண்டார் தோலை கண்டார்னு அந்த வில்ல நிறுத்தி கையில நிறுத்தி வச்சு அந்த அம்பை விடுவானாம். அர்ஜுனன் அப்படி இல்லையா, காண்டியபுத்தர் தன்னுடைய காலினால அழுத்திந்து விடுவானாம். அதுவும் ராமனுக்கு ஒரே ஒரு தான் அம்பு, அந்த அம்பை தான் திருப்பி திருப்பி வரும். அர்ஜுனனுக்கு பல அம்பு இருக்கு, ராமனுக்கு ஒரு அம்பு தொடுத்தாலே அந்த ஒன்று பத்தாகும், பத்து நூறாகும், ஆயிரம் பத்தாயிரமாக இப்படி போகும். அதனால வால்மீகி சாதிக்கிறார் இல்லையா, தரவ வருஷம் வருஷம்னு சொல்லி. அப்படி எம்பெருமானுடைய ஒரு சக்தி, எம்பெருமான் எப்படி வர்ணிக்கிறான் வருஷத்தை பொழிய வைக்கிறானோ, அது எந்த வருஷம் சர வருஷத்தை பொழிய வைக்கிறானோ, அதே மாதிரி நீங்களும் இந்த சர வருஷத்தை பொழிய வைக்கணும்னு சொல்லணும். இப்படி தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல், சார்ந்த உதைத்த தரமழை போல் தாழாதே வாழ உலகினில் பெய்தாய். தாழாதுன்னா சோம்பேறித்தனப்படாம ஒரு மணி நேரம் பெய்ஞ்சிட்டு அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லாமல் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பெய்யறதுன்றது வேண்டாம். தாழாதே சார்ந்த முனைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்ததாய். நாங்கள்லாம் வாழணும், ஏனோ தானோன்னு மழையை பொழிய வைக்காது, யமுனையில வெள்ளத்தை வர வச்சுக்காது மழை பொழிஞ்சு, நாங்க வாழணும். அதனால வாழ உலகினில் பெய்ததாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேல் வரும் வாழ்ந்து சொன்னா. பாசுரம் ஒரு அழகான பாசுரம். இதுல சுவாபதேசம் ரொம்ப முக்கியம், சுவாபதேசம் சொல்லணும், சுவாபதேசம் ரொம்பவே முக்கியம். இதுல ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிமலைக்கண்ணா யாரு, சாட்சாத ஆச்சாரியால் தான். அந்த ஆச்சாரியால் தான் நமக்கு மழைன்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை பொழிய வைக்கிறா. எப்படி பொழிய வைக்கிறா, மேகங்கள் எப்படி கடல் நீருக்குள்ள புகுந்து மழையை பொழிய வைக்குமோ அதே மாதிரி சகல விதமான சாஸ்திரங்கள்லயும் அவ உள்ள புகுந்து நமக்கு ஞானத்தை வர்ஷிக்கிறான். ஆழ்கடல்ல நீந்துறாவா, என்ன ஆழ்கடல் அப்படின்னா உபனிஷத்து ஸ்மிருதி புராணம் முதலான ஒரு இது போலதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பார்க்கடல்ல உள்ள நுழைஞ்சி நமக்கு உபயோகப்படுற மாதிரி
தத்துவங்களை உபதேசிக்கிற பிரச்சனையும் நமக்கு நாதியில் புக்கு முகர்ந்து ஏனோ தானோன்னு வர்ணிக்கா வர்ஷிக்காதுன்னு அங்க சொன்னோம் இல்லையா, மேகத்தை பார்த்து. அதே மாதிரி இங்க ஆச்சாரியர் எப்படி பண்றாங்கன்னா, ஆயுள் புக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்தி என்னன்னு அவளுக்கு தெரியும். அதனால நம்முடைய ஸ்தித்திய மனசுல வச்சுண்டு வேத வேதத்தையும் புராணத்தையும் உபனிஷத்துகளையும் பல விதமாக நமக்கு வேண்டிய பாகம் நமக்கு வேண்டாத பாகம் இருக்கு இல்லையா, இது உனக்கு வேண்டிய பாகங்கள் இது உனக்கு வேண்டாத பாகங்கள் அப்படி எல்லாம் சொல்லி பார்த்து பார்த்து நமக்கு உபதேசிச்சு நமக்கு நம்முடைய ஞானத்தை மேல மேல பெருக்கிறாவா இல்லையா. அதுவும் எப்படி அப்படின்னா தேசிகன் சாச்சாரம் இல்லையோ, பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதாந்தார்த்தங்களில் வேண்டும் சாரதாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும். இப்படி ஆழ்வார்கள் என்ன பண்றாளா, வேதாந்தார்த்தங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் சாரதாம்சத்தை நமக்கு எல்லாத்தையும் சொல்லல, எவ்வளவோ இருக்கு விஷயம், ஆனா எல்லாத்தையும் சொல்லாமல் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நமக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் எடுத்து சொல்றா, அந்த விஷயத்த மாத்திரம் எடுத்து சொல்றா இல்லையா. இதுதான் பெரியாழ்வார் சாச்சார, இதே ஆண்டாள் சாச்சா போல ஆழி போல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆறு தெரிகின்ற கடல்வாய் சென்று மேகம் கவித்திறங்கி கருவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் குற்றக்குடையே. அதுவும் திருவள்ளுவரே எடுகிறார், கைமாறு வேண்டா களப்பாடு மாறி மாட்டு எந்நாட்டும் கொல்லோ உலகு. அப்படி நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு ஆச்சாரியால் நமக்கு சொல்லித்தரா இல்லையா. இதுதான் இந்த இடத்துல சோபதேசார்த்தம். மேகம் வர்ஷிக்கலன்னா பலத்தீங்கு வருது, எவ்வளவோ கஷ்டம் வருது நாட்டுல. அதே மாதிரி ஆச்சாரியால் நமக்கு நானும் ஞானத்தை கொடுக்கலன்னா நமக்கு ஞானம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆச்சாரியால் ஞானத்தை கொடுக்காம போயிட்டா லோகத்துல அதர்மம் தான் ஜாஸ்தியா போகும். அதர்மம் ஜாஸ்தியா போச்சுன்னா ஒண்ணுக்கு ரெண்டு மோசமாகி போய் எம்பெருவான் இறங்கி வந்து ஒரு அவதாரத்தை மறுபடியும் பண்ணியே ஆகணும் இல்லையா. அதனால அதர்மத்தை போக்கடிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆச்சாரியாவும் என்ன பண்றான்னா இது மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்குறான். நன்னா இன்னொன்னு ஒரு பாருங்க, மேகம் எந்த பயனையும் எதிர்பார்க்கறது இல்லை, புறவுபகாரம் தான். அதே மாதிரி ஆச்சாரியாலும் புறவுபகாரம் தான், எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்கறது இல்லை இல்லையா. அப்படி எந்த பதவியும் எதிர்பார்க்காமல் அப்படி எதிர்பார்த்தால் அவள் ஆச்சாரியாலே கிடையாது. பணத்தை எதிர்பார்த்தாலோ மற்ற ஏதாவது விஷயத்தை எதிர்பார்த்தாலோ அவள் ஆச்சாரியாலே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால மேகம் எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்குறதா போல ஆச்சாரியாலும் எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா. மேகத்துல தண்ணி இருக்கு, மேகத்துல தண்ணி இருக்கிறா போல ஆச்சாரிய இடத்துலயும் எம்பெருமானுடைய அனுபவத்தால் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த பாஷ்பம் ஆகட்டியும் இருக்கு. அந்த ஆனந்த பாஷ்பம் இருக்கிறபடினால எம்பெருமானுடைய திருமேனி அழகுல திவ்யமங்கல விக்கிரகத்துல எம்பெருமானுடைய பத்தி பேசக்கூடிய வேதாந்தார்த்தங்கள் அவ ஊன்றி போய் அதனால ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வரும்பொழுது நம்ம கூட்டு நம்ம கிட்ட சொல்லி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சு நமக்கு ஞானத்தை வளர்க்கிறா. அப்படி இந்த பாசுரத்தால ஆச்சாரியால தான் சொல்ற ஆதிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். இதனால ஆச்சாரிய என்ன சொல்ற, வேற மீன் மேல ஒரு அர்த்தம் எப்படின்னா எம்பெருமானுடைய அந்தர்யாமி ஸ்வரூபத்தை அப்படியே சொல்லக்கூடியது இந்த பாசுரம். அந்தர்யாமி ஸ்வரூபம் இது, அவனுக்கு உள்ள இருந்து கொண்டு நம்ம ரசிப்பது, அவன் உள்ள இருந்து கொண்டு ரசிச்சிருக்க அப்படின்னால அந்தாகம் இமா சித்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்லி அவன் உள்ள இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழி நடத்தின்னு போறோம் பாரு, மேகங்களையும் வழி நடத்தின்னு போறான் அவன் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு நாம இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உழைத்த தரமலை போல் வாழ உலகினில் பெய்துகாள் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய் சதமகமணியில் ஆச்சாரு ஹல்ஹாரஸ்தா தரமரணமி தாங்கிரி தாந்திரவா தல்ய சிந்து
அழக விநிகிதா விசக்திரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹாம் சதமக மணி நீலா சாரு ஹல்கார ஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கிரி சாந்திரவாத் தொல்ய சிந்து அழக விநிகிதா விசக்திரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹாம்.